ये तो यही। अयो मां मुड़ी लिए होते ये ना चीते पीतनिया पौध मां पीतनिया पौध छे पीतनिया पौधा ஐயோ அதனால தான் ரூம்க்குள்ளே வர முடியலையா ஷேய் குடல புடுங்கிட்டு வாந்தி வருது மைனி என்னாச்சு மைனி பீதனியா போதுமா நிக்காம போது மைனி என் வீட்டுக்கு வந்திருக்கும் போது உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும் சித்தி அப்படின்னா எங்க வீட்டுல இருக்கும்போது வந்த பரவாயில்லையா இல்லம்மா என் வீட்டுக்கு வந்திருக்கும் போது இப்படி ஒரு நிலைமை வந்துட்டல அத நினைச்சதம்மா என்னால தாங்க முடியல மைனி மைனி வெளியே வாங்க மைனி உங்களை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன் ஐயோ முடியலையே பாத்ரூம்லயே தங்கிரலாம் போல இருக்கு அத்தைக்கு இப்படி திடீர்னு பேதியாச்சி இவ்ளோ நேர நல்லதனே இருந்தவே டோபமண்ட நீ அந்த காபி எனக்கு வேணும் எனக்கு வேணும் சண்டை போட்டல நீ தான் கோரி போட்டு வச்சிருக்காதல அதனால தான் எங்க அத்தைக்கு இப்படி ஆயிருக்கு சேய் என்ன பேச்சு பேசியா பையனை பேச்சி நீ என்ன எனக்கு வேணும் எனக்கு வேணும் புடுங்கிட்டு இருந்தா அப்ப நீ தான் கோரி போட்டுப்பா நான் எங்க அத்தை கூட இருக்க மர்மங்க நான் எப்படி கோரி போடுவேன் பெரிய கண்டுபிடிப்பு அத்த கூட இருந்தா நீ கோரி போட மாட்டாரா தூரத்துல இருந்தேனே கோரி போடுவேன் சாப்பாடுனா அலஞ்சிட்டு திரிவா நீ ஒரு குடம் காபி தந்தாலும் குடிச்சிடுவா நீ தான் கோரி போட்டு வச்சிருக்க அவங்களுக்கு நெட்டச்சி உன்னால தான் எங்க அத்த இப்படி ஆயிட்டாவே உன்னால தான் இப்படி ஆயிட்டாவ டோபமண்ட ஐயோ சண்டை போடாதீங்க மாமா எனக்கு என்னாச்சனே தெரியலையே சத்தமே இல்ல மைனி மைனி வெளிய வாங்க மைனி ஐயோ என்னால முடியலையே சரி பரவால மைனி வெளிய வாங்க ஆஸ்பத்திரிக்கு போ மைனி என்னாச்சு மைனி உங்களுக்கு என்னாச்சு மைனி தெரியல செல்லம்மா என்னால நிக்கவே முடியல நிக்க முடியலனா அதுல உட்கார்ந்து மைனி ஐயோ அம்மா முடியலையே அம்மா உங்களுக்கு என்னாச்சு நல்லதன இருந்தியா திடீர்னு வயித்தால போது வாயில போதுங்கறிய ரொம்ப பியாசாத குமரி நானே நால முடியலன்னு உட்கார்ந்திருக்கேன் இவ வேற கேள்வியா கேக்க வாந்தி பேதில சொல்லிட்ட வரோ நானே இவ்வளவு நேரம் நல்லதனே இருந்தியே அப்படி என்னத்த சாப்பியே இருக்கு இப்படி ஆவுது வேற காபி தான் குடிச்சதுக்கு மேல நான் ஒண்ணும் சாப்பிடலையே எனக்கு அப்பவே தெரியும் மூணு கிளாஸ் குடிக்காங்க ஒண்ணு குடிங்க போதும் சொன்னilla என்னமோ இரும்பு உடம்பு நான் கள்ளத்தனா கூட சீர்ண மயிரம் அப்படி இப்படின்னு சொன்னியே இப்போ என்னாச்சு இரும்பு உடம்புக்கு சீர்ண மாம பியாதி ஆவுது வாய் இருக்க நீ வசனம் பேச வேண்டியது யான குளிக்குள விழுந்தா சித்தரும்பு எட்டி பாக்குமா அந்த மாதிரி தான் இருக்கு குமரி நீ பியாசியது நானே வியாதனையில சுவாதனையில உட்கார்ந்திருக்கேன் நீ கூட கொஞ்சம் கேடி விடுறியோ பின்ன நான் சொல்லிக்கிட்டே இருந்தேனா இல்லையா உங்களுக்கு நீங்க என்ன பச்சை பிள்ளையா சொல்வாத்த கேட்காம தெரியுதுக்கு யாருக்குமே அதுல தூள் நிறைய கொட்டி வச்சிருந்து அப்படியே எடுத்து குடிக்கிறியா மூணு கிளாஸையும் அதனால தான் இப்ப பாத்ரூமுக்கு ஓடிக்கிட்டு திரியிறிய பொம்பளை முதல்ல தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போடணும் கக்கூசை யார் சுத்தம் பண்றது செய் நாத்த தாங்கல ஷோ கடவுளே முதல்ல என் புருஷன்ட்ட போய் சொல்லணும் இந்த விஷயத்த ஆமா ஆமா நானே புருஷன்ட்ட சொல்ல போறேன் ஆமா இவ்வளவு புருஷங்கார அப்படி டாக்டர் பேதி நிறுத்திடுவான் யாராலே இந்த பேதி இப்போதைக்கு நிறுத்த முடியாது ஒன்னா ரெண்டா மொத்தம் பத்து மாத்திர போட்டிருக்கேன் கிளவி மேல போகாம இருந்தா சரி ஐயோ அம்மா முடியலையே கிளவிக்கு நல்லா வேணும் என் புருஷன்ட்டே போட்டு கொடுக்குது புருஷன்ட்டே அதுக்கு நான் பேதி மாத்திரை போட்டிருக்கேன் இனி என் புருஷன்ட்டே என்னத்த போட்டு கொடுக்க நானும் பார்க்கேன் ஆமா இந்த பொம்பளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பேர் தான் வருமோ எல்லாரும் நம்மள தான் சொல்லுவாங்களு ஐயோ இதுக்கு எதுவுமே ஆகக்கூடாதே சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் தள்ள சொல்லணும் ஆமா ஹாஸ்பிட்டல் போன டாக்டர் கண்டுபிடிச்சிருவாரு போனாலும் பிரச்சனை போட்டியும் பிரச்சனை இப்ப என்ன பண்ண ஐயோ அம்மா முடியலையே முதல்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போடுவோம் அதுக்கப்புறம் எது வந்தாலும் பாத்துக்கிடலாம் எனக்கு நடிக்க தெரியாது ஏது வந்தாலும் பாத்துக்கிடுவோம் ஆனந்த் 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 உங்களை தங்க வாங்க என்னாச்சு சரோ ஏன் இப்படி கத்துற ஆனந்த் இங்க என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா என்னாச்சு சரோ உங்க அம்மைக்கு உடம்பு
என்ன சொல்ற சரோ பேதியாவதா? ஆமா இது கூட தெரியல உங்களுக்கு. எங்க அம்மா இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தா சரோ? என்னாச்சின்னு தெரியல, பாத்ரூம்க்குள்ளே தான் கிடக்காவேன். உங்க அண்ணனை நீங்களும் சேர்ந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. ஏங்க ஏங்க என்னாச்சு குழந்தை? ஏங்க உங்க அம்மா பாத்ரூம்லயே இருக்காவ பேதி ஆயிட்டு கிடக்கு. ஐயோ என்னாச்சு? தெரியலத்தா, ஓயாம பாத்ரூம்லயே தான் இருக்காவே. என்னாச்சு அம்மாக்கு, என்ன சாப்பிட்டாங்க? ஏத்த அவங்க வந்து மூணு கிளாஸ் காபி குடிச்சாவே. என்ன மூணு கிளாஸ் காபியா? ஆமா, என்ன உங்க சித்தி எங்களுக்குலாம் சேர்த்து காபி போட்டு எடுத்துட்டு வந்தாவளா? நாங்க தூள் அதிகமா இருக்கேன்னு வேண்டாம்னு சொல்லிட்டோம். அவளத்தையும் உங்க அம்மையும் வாங்கி குடிச்சிட்டு இப்ப பேதி ஆயிட்டு கிடக்காவே. ஐயோ இப்ப என்ன பண்ண? என்ன போட்டு கொடுத்தா? ஐயோ என்ன ஸ்கபா இப்படி கேட்டிட்டியே? நான் காபில வேற காபி தூள் சக்கரையنا கலந்து கொடுத்தே. சித்தப்பா அந்த காபி ரொம்ப கலரா இருந்து காபி தூள் அதிகமா போட்டு வச்சிருக்கவே. ஓஹோ காபி தூள் அதிகமா போட்டியோ? ஏ குடிச்சிட்டே ஏதாவது ஆகட்டும் தானே? இல்லங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு குடிச்சா நல்லா இருக்கும்ல, அதனால தான் போட்டேன். எனக்கு ஏதோ சந்தேகமா தான் இருக்கு. அது ஸ்கபா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது ஸ்கபா. உங்க அக்கா கொஞ்சம் தூள் அதிகமா சேர்த்து தான் காபி குடிப்பாவே, அதனால தான் போட்டு எடுத்து வந்து கொடுத்தேன் ஸ்கபா. எப்படி பேதி அவன்னு நினைச்சு கூட பாக்கல. இதுக்குதான் கொஞ்சமா ஒரே ஒரு கிளாஸோட நிறுத்திக்கிட்டோங்கிறது. வயசான காலத்துல மூணு நாலு குடிச்சா என்னவோ, இப்படிதான் பீட்டனியா போவோம். எதுக்கு எங்க அக்காக்கு மூணு கிளாஸ் காபி கொடுத்தா? சித்தப்பா காபில தூள் நிறைய இருக்குன்னு நான் அந்த குழந்தைய வேண்டாம்னு சொல்லிட்டோம், அதனால அத்தை வேஸ்ட் ஆவனே எல்லா காப்பியும் குடிச்சிட்டாவே. எங்க அக்கா கேட்டா இவ எது கொடுத்தா? சித்தப்பா அத்தை தான் வேணும்னு கேட்ட, அதனால தான் சித்தி கொடுத்துருக்காவே. அத்தை தான் வேஸ்ட் ஆக கூடாது, நீ குடிச்சிட்டாவே. இருக்குல்ல ஏ, ஃபோனே அவகிட்ட தாண்டா இருந்து. அவங்க அம்மா அப்பாட்ட பேசிட்டு ஃபோனை ரூம்லேயே வச்சுட்டு வந்திருக்கா. அதான் ஃபோன் அடிச்சது கேட்கவே இல்லைடா. சொல்லுடா இப்போ என்ன? பிரவீன் பச்சைக்கிளிகிட்ட பேசினியா இல்லையாடா? டேய் நான் என்ன இன்னைக்கு சாதாரண ஆளா? மாப்பிள்ளடா, நான் எவ்வளோ பிஸியாக இருந்தேன் நீயே பார்த்துட்டு தானே இருந்தேன். பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எப்படிடா என்னால் பச்சைக்கிளிகிட்ட பேச முடியும்? அதுக்கான சுச்சுவேஷனே எனக்கு கிடைக்கல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரத்துக்கு ரெண்டு பேரையும் சேர்த்தே வச்சிருப்பேன். நீ நேற்று சொல்லிட்டு இன்னைக்கு ரிசல்ட்டு வெயிட் பண்ண எப்படிதான் என்னால் சொல்ல முடியும்? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி, சீக்கிரமா கேட்டு சொல்றேன். டேய் எப்படா கேட்டு சொல்வேன், அவள் ஊருக்கே போயிட்டாளண்டா. அவள் ஊருக்கெல்லாம் போலடா, என் மாமியார் வீட்டில் தான் இருக்கா. நாளைக்கு நான் மறு வீட்டுக்கு அங்கே தான் போவேன். அப்போ முடிஞ்சா கண்டிப்பாக பச்சை கிளிக்கிட்டே கேட்டுடுறேன். என்னது மறு வீட்டுக்கு போறியா பிரவீன்? அப்படின்னா நானும் வரட்டுமா? டேய் என் மாமியார் வீட்டு மறு வீட்டுக்கு நான் எப்படா உன்னையே கூப்பிட்டு போக முடியும்? டேய் ப்ளீஸ்டா நீ சேர்த்து கூட்டிகிட்டு போடா, என்னால் பச்சை கிளியை பார்க்காம இருக்க முடியலை. ஓஹோ அந்த அளவுக்கு ஆகிப்போச்சா? சரி சரி, நாளைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடு, உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன். மறு வீட்டுக்கு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறது நானா தான் இருப்பேன்டா. என் மாமனார் வீட்டில் என்ன நினைக்க போறாங்களோ தெரியல. டேய் நான் ஒரு ஓரமாக தாண்டா வரப்போறேன், நீ பொட்டாட்டி தானே கூட்டிட்டு போறேன். அவங்க கேட்டாங்கண்ணா நீ தான் கூப்பிட்ட, அதனால தான் நான் வந்தேன்னு சொல்லு. அவங்க முன்னாடி நான் தான் கேட்டேன்னு சொல்லி மானத்தை வாங்கிறாதடா. சரி சரி பாத்துக்கிறேன், சீக்கிரமா காலையில வந்து சேரு. சரிடா. ஏக்கா இப்போ எப்படிக்கா இருக்கு? தம்பி சாரத்துக்கு மாதிரி என்ன வயிறு வலிச்சுக்கிட்டே தையா இருக்கு. டாக்டர் என்னதான் ஊசி போட்டாரோ, என்னதான் மருந்து கொடுத்தாரோ. ஏக்கா அதான் குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்குல்லக்கா, சரியாயிடும். ஏக்கா கொஞ்ச நேரம் தான்க்கா எல்லாம் சரியாயிடும். மூணு கிளாஸ் காப்பியும் ஒன்னா குடிச்சிட்டியோ? ஆமா தம்பி ஒன்னா குடிச்சிட்டேன்.
ஓஹோ நான் டாக்டர் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு வந்தியே அம்மா இப்ப எப்படிமா இருக்கு வயித்து வலிக்குது மணிக்கோ அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடுமா ஆமாமா டாக்டர் சொல்லியிருக்காரு சரியாயிடும்